பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. तन मन की एकाग्रता और सामर्थ्य बढ़ाने में योग ने हमेशा मेरा साथ दिया है. योग अपनाइए, संभावनाओं को संभव बनाइए. योग सही गाइडेंस और कंसल्टेशन के साथ ही कीजिएगा. योग दिवस, योग संभावनाओं को संभव बनाए. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. This message goes out to the youth of India. Are you a college going student or a member of the NYKS? What are your plans for the summer? Family vacation, travel across the country, or just hanging out with friends? What if I told you that you could spend your summer break making a real difference to the country and earning a valuable experience for yourself? The Swachh Bharat internship program is live from the 1st of May to the 31st July 2018. To complete this internship, all you have to do is devote 100 hours of your time this summer contributing to the Swachh Bharat mission, and you will receive Swachh Bharat certificates and a chance to win awards and curriculum credit points for those enrolled in UGC courses. So log on to sbsi.mygov.in, spend a Swachh summer and make clean India a reality. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. நரேந்திர மோடியின் மூன்று நாடுகள் அரசுமுறை பயணம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாகும். பயணம் என்பதை காட்டிலும் பயணத்தினால் நாடு பெறும் பலன்களும் நட்புறவும் தான் முக்கியமானது. மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் 4 ஆண்டுகளில் நிகழ்த்திய சாதனைகளும் இந்த வாரத்தின் சிறப்பு செய்திகள். பிரதான எதிர்க்கட்சி இல்லாமலேயே நடைபெற்ற தமிழக சட்டமன்ற கூட்டம், முதலமைச்சர் அறிவிப்புகள், எதிர்க்கட்சிகள் கருத்து முதலியவையும் முக்கியமானவை. தொடர்ந்து பாருங்கள். பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றது முதற்கொண்டே அண்டை நாடுகளுடன் உறவை வளர்ப்பதில் தனி கவனம் செலுத்தி அதற்கேற்ப இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் முக்கியமாக இந்தியாவுக்கு கிழக்கே உள்ள நாடுகளுடன் உறவை மேலும் இறுக்கமாக்கிக் கொள்ளும் வகையில் நமது வெளியுறவுக் கொள்கையில் கிழக்கு நோக்கிய கொள்கை தீவிரமாக செயல்படுத்தப்படுகிறது. அந்த கொள்கை அடிப்படையில் இந்த வாரத்தில் 3 நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணமானார். இந்தோனேஷியாவில் தொடங்கிய அவரது பயணம் மலேசியாவில் தொடர்ந்து சிங்கப்பூரில் நிறைவடைந்தது. 50 ஆசிய நாடுகளின் அமைச்சர்கள், பாதுகாப்புத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்ற சிங்கப்பூர் ஷாங்கிரிலா மாநாடுதான் பிரதமரின் பயணத்தில் முத்தாய்ப்பானது. இந்த மாநாட்டில் பிரதமர் மோடிதான் முக்கிய உரை நிகழ்த்தினார். ஷாங்கிரிலா மாநாட்டில் இந்திய பிரதமர் முக்கிய உரை நிகழ்த்துவது இதுதான் முதன்முறை என்பது அவர் பங்கேற்பில் சிறப்பு அம்சம். அங்கு பிரதமர் மோடி உரையாற்றும் போது கூடியிருந்த அனைவரும் கூர்ந்து கவனித்தார்கள். கிழக்காசியாவுடன் இந்தியாவுக்கு உள்ள உறவு 1000கணக்கான ஆண்டுகள் தொன்மையானது என்ற பீடிகையுடன் அவர் உரையை தொடங்கினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் ஆசியான் நாடுகள் மட்டுமே 20% அளவுக்கு வர்த்தகம் செய்கின்றன என்று குறிப்பிட்ட அவர், ஆப்பிரிக்க நாடுகளுடனான உறவும் தற்போது மேம்பட்டு வருகிறது என்றார். இந்திய ராணுவத்திற்கும் சிங்கப்பூர் கடற்படைக்கும் இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பையும் அவர் நினைவு கூர்ந்தார். 2022ஆம் ஆண்டுக்குள் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக சிங்கப்பூரின் நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் புதுமைகள் மூலம் ஆசியாவை மாற்றியமைத்தல் என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் பிரதமர் உரையாற்றினார்.
21ஆம் நூற்றாண்டை ஆசியாவின் நூற்றாண்டாக மாற்றுவதே தற்போது ஆசிய நாடுகள் எதிர்கொள்ளும் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் பிரதமர் லீ சென் லூங்குடன் பிரதமர் மோடி நடத்திய பேச்சுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது. இருதரப்பு பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது என்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது என்றும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இரு தலைவர்களின் முன்னிலையில் பல்வேறு துறைகளில் 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. முன்னதாக சிங்கப்பூர் அதிபர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரம்பரிய முறையிலான ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் யாக்கூபை பிரதமர் மோடி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷியா சென்றபோது பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டு தலைநகர் ஜகார்த்தாவில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து ராணுவ அணிவகுப்பும் இந்தோனேஷியாவால் இந்திய குழந்தைகள் வரவேற்பும் அளிக்கப்பட்டது. இந்தோனேஷிய பயணத்தின் முத்தாய்ப்பாக அந்த நாட்டின் அதிபர் ஜோகோ விடோடோவுடன் பிரதமர் மோடி நடத்திய பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கிடையிலான உறவை மேம்படுத்துவதாகவும் ஆசிய மண்டலத்தில் அமைதியை மேம்படுத்த உதவுவதாகவும் அமைந்தது. இந்த பேச்சுக்களின் பலனாக இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்பம், மருந்து பொருள் தயாரிப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டது. இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த முடிவுகள் வெளிப்பட்டது. 2025 ஆண்டு வாக்கில் இந்தியா இந்தோனேஷியா வர்த்தகம் 3.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயரும் என்று பிரதமர் தெரிவித்ததுதான் இந்த பேச்சுக்களில் குறிப்பிடத்தக்க பலன். இந்தோனேஷியாவில் வெற்றிகரமாக பயணத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் சென்றார். அங்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மலேசிய பிரதமர் மகாதீர் முகமதை பிரதமர் மோடி சந்தித்து உரையாடினார். 92 வயதில் மலேசிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் மகாதீருக்கு பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இரண்டு தலைவர்களும் பயனுள்ள விவாதம் மேற்கொண்டதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி அரசமைந்து 4 ஆண்டுகளாகி 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் 4 ஆண்டுகளில் பிஜேபி அரசின் செயல்பாடுகள், சாதனைகள் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை பிஜேபி இப்போதே தொடங்கிவிட்டது. பிஜேபியின் தேசிய தலைவர் அமித்ஷா முதல் வாக்குச்சாவடி அளவில் உள்ள தொண்டர்கள் வரையிலும் கட்சியின் முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், அடிமட்ட தொண்டர்கள் உட்பட 4000 உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒவ்வொன்றும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை சந்திப்பது என்பது இந்த முகாமின் முக்கிய அம்சமாகும். அதன் ஒரு பகுதியாக பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா முன்னாள் ராணுவ தலைவர் தல்பீர் சிங் சுகாக்கை சந்தித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தமிழ்நாட்டில் கோவைக்கு வந்து அங்கு செய்தியாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலில் மத்திய அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விவரமாக எடுத்துரைத்தார். அவர் கூறியவற்றில் பல சாதனைகள் உலக அளவிலானவை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியின் ஜன்தன் திட்டத்தின் கீழ் 31 கோடிக்கு மேல் திறக்கப்பட்டுள்ள வங்கிக் கணக்கு என்பது 2014 முதல் 2017 வரை உலகம் முழுவதும் தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்குகளில் 55% என்பது அதில் ஒன்று. பிரதமரின் தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் 7 கோடியே 25 லட்சம் கழிப்பறைகள் கட்டப்பட்டு 3.5 லட்சம் கிராமங்களுக்கு மேல் திறந்தவெளி கழிப்பிட பழக்கம் ஒழிக்கப்பட்டதும் அந்த சாதனைகளில் ஒன்று. 70,000 கோடி ரூபாய்க்கான அரசு திட்டங்களின் பலன் 20 கோடி மக்களுக்கு நேரடியாக வழங்கப்பட்டது மற்றொரு உலக சாதனை. இதைத் தவிர பிரதமரின் தலைமையின் கீழ் அரசு எந்திரம் அற்புதமாக செயல்படுகிறது என்பதும், 4 ஆண்டுகளில் 18,000 கிராமங்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டது என்பதும், அனைத்திலும் மேலாக இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தி GDP 7.4% வளர்ச்சியை பெற்றிருப்பது உலகில் நடக்காத ஒன்று என்றும் விவரித்தார். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தமது துறையின் மூலம் நிகழ்த்தப்பட்டுள்ள சாதனைகளை எடுத்துரைத்தார். மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டம் இந்தியாவை மின்னணு தொழில்நுட்பத்தில் தன்னிறைவடைய செய்வதோடு இந்தியாவை மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாற்ற வழிவகுக்கிறது என்று அவர் கூறினார். எல்லைப் பகுதிகள் அனைத்திலும் ஒளி இழை கேபிள் பதிக்கும் பணியை மேற்கொள்வது என்று மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, அதன் பலனாக இந்தியா சீனா எல்லைப்பகுதியும் ஒளி இழை கேபிள்களால் இணைக்கப்படும் என்றும், இதன் மூலம் கைபேசி தொலைபேசி இணைப்புகளுடன் வானொலி ஒலிபரப்பும் வலுப்படும் என்பதும் அரசின் சாதனை என்று பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிட்ட சாதனை பட்டியல்
உலகில் பல நாடுகளின் நீள அகலத்தை விட அதிகமானது. 500,000 கோடி மதிப்பிலான பாரத் மாலா, 14,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாகர் மாலா திட்டங்களை விவரித்த அவர், 2,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடகிழக்கு பகுதியிலும் ஜம்மு காஷ்மீரிலும் அரசு திட்டங்களை மேலும் கூடுதலாக மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் 50 ஆண்டுகளில் செய்யாதவற்றை 4 ஆண்டுகளில் தங்கள் அரசு நிறைவேற்றியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ண முடியுமா லீகலி அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது, சப்போஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணாலும் பிரச்சனை தீந்துருமாங்கிறது ரெண்டாவது. கிட்டத்தட்ட 30,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை இழப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டுக்கு அவ்வளோ வேலை வாய்ப்பு முக்கியம் இல்லையா? இல்லை, வேலை வாய்ப்பு முக்கியங்க, ஆனால் அதே சமயத்தில் மக்களுடைய உயிரும் முக்கியம் தானே. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையில் 3,000 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலைன்னு. ப்ரொசஷன் போனாங்க, ப்ரொசஷன் போய் அவங்களும் மெம்பரிடம் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்னா நான் சும்மா ஒரு 100 பேர் 200 பேர் இல்லை, 1.5-2 லட்சம் பேர் இருக்காங்க. அவ்வளோ பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள், எவ்ரி அதர் ஹவுஸ் ஹோல்ட் ஹேஸ் காட் அ கேன்சர் பேஷண்ட். தூத்துக்குடி இருக்கிற பவர் ஸ்டேஷன் ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷனே கிடையாது. அப்படினாலும் சல்ஃபர் டை ஆக்சைடு மேலே போயிட்டு இருக்கு. அதை பற்றி ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாங்க. அது வந்து மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கவே கூடாது. குறைஞ்சது 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 25 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்கு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 2ஆம் கட்ட கூட்டம் இந்த வாரத்தில் தொடங்கியது. சட்டப்பேரவை கூட்டத்துக்கு முதல் நாளிலேயே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் கட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அந்த ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மறுநாள் சட்டப்பேரவை கூடிய போது எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கருப்புச் சட்டையுடன் வந்திருந்தனர். ஸ்டெர்லைட் ஆலை போராட்டம் குறித்து மு க ஸ்டாலின் கொடுத்திருந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை அனுமதிக்காத அவைத் தலைவர் இது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக் கொண்டார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தையொட்டி பேசிய மு க ஸ்டாலின், 100 நாட்கள் போராட்டம் நடத்தியிருக்கும் போது முன்னதாகவே எச்சரிக்கையுடன் காவல்துறை செயல்பட்டிருந்தால் துப்பாக்கிச் சூட்டில் உயிர்பலி ஏற்பட்டிருக்காது என்றார். இதையடுத்து தூத்துக்குடியில் என்ன நடந்தது என்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவர அறிக்கை தாக்கல் செய்தார். இந்த போராட்டத்தில் வன்முறை சம்பவங்கள் நடந்ததற்கு திமுக தான் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். போராட்டக்காரர்கள் நடத்திய பேரணியில் சில விஷமிகள் ஊடுருவி போலீசாரை தாக்கியதோடு அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாகவும் சுட்டிக்காட்டி அதற்கு ஆதாரமாக உள்ள புகைப்படங்களை அவையில் அவர் காட்டினார். போலீசாரை தாக்கியவர்கள் எப்படி பொதுமக்களாக இருக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நடந்த சம்பவங்களை 1 மணி நேரத்திற்கும் மேலாக முதலமைச்சர் விவரித்தார். முதலமைச்சரின் பேச்சுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கடும் ஆட்சேபம் தெரிவித்தார். துப்பாக்கிச் சூட்டை நியாயப்படுத்துவது போல முதலமைச்சர் கூறியது சரியல்ல என்று தெரிவித்த மு க ஸ்டாலின், அந்த ஆலையை மூடுவதற்கு வெறும் அரசாணை மட்டும் பிறப்பித்திருப்பது போதாது என்றும் கூறினார். ஆலை நிரந்தரமாக மூடப்படும் வரை சட்டமன்ற நடவடிக்கைகளை திமுக புறக்கணிக்கும் என்று கூறி திமுக உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு செய்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற பேரணியின் போது துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்த உத்தரவிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர் கே ஆர் ராமசாமி வலியுறுத்தினார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் அபுபக்கர், கருணாஸ் ஆகியோர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின், தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். திமுக புறக்கணிப்பு பிரச்சினை அடுத்த 2 நாட்களுக்கும் சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்டது. ஸ்டெர்லைட் பிரச்சினை தொடர்பாக மக்களின் ஐயப்பாடுகளை போக்கும் வகையில் அவையில் முதலமைச்சர் விரிவாக விளக்கம் அளித்துள்ள நிலையிலும் இப்பிரச்சனையில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு திமுக முயற்சிப்பதாக அமைச்சர் டி ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். மறுநாளும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. பேரவை நடவடிக்கைகளில் பிரதான எதிர்க்கட்சியினரும் பங்கேற்பதுதான் ஆக்கப்பூர்வமான ஜனநாயகமாக இருக்கும் என்பதால் திமுகவினர் அவைக்கு திரும்ப வந்து விவாதங்களில் பங்கேற்பதற்கு பேரவைத் தலைவர் வழி செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். அவரது இந்த வேண்டுகோளை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர் அபுபக்கர்,
உறுப்பினர் டி டி வி தினகரன் ஆகியோரும் ஆதரித்தார்கள். சட்டமன்ற கூட்டத்தை புறக்கணித்த திமுக உறுப்பினர்கள் தனியாக மாதிரி சட்டப்பேரவை கூட்டத்தை திமுக தலைமை கழக கட்டிடத்தில் நடத்தினார்கள். இந்த கூட்டத்துக்கு சட்டமன்ற திமுக கொறடா சக்கரபாணி தலைமை வகித்தார். காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உறுப்பினர்களும் கருணாசும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்ற தீர்மானமும், காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்து சிகிச்சை பெறுவோரை அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பார்த்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் சிகிச்சை பற்றியும் கேட்டறிந்தார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தூத்துக்குடிக்கு சென்று துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் காயமடைந்தவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடியில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற சம்பவங்கள் வருத்தம் அளிப்பதாக கூறினார். ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை அரசியலாக்கி மக்களை திசை திருப்பும் நோக்கில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் செயல்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, காவிரி பிரச்சினை உள்ளிட்டவற்றில் அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் திமுக போராட்டங்களை நடத்துவதாக கூறினார். திரைப்பட கலைஞர் ரஜினிகாந்தும் தூத்துக்குடி சென்று பாதிக்கப்பட்ட மக்களை மருத்துவமனையில் பார்த்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நடத்திய அமைதியான போராட்டத்தில் விஷக்கிருமிகளும் சமூக விரோதிகளும் புகுந்து இரத்த கரையை ஏற்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். எந்த சம்பவம் நிகழ்ந்தாலும் முதல்வரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறுவது ஏற்புடையதல்ல என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். இந்த நிலையில் ஸ்டெர்லைட் நிறுவனத்தை விரிவாக்கம் செய்வதற்கு தமிழக அரசின் சிப்காட் நிறுவனம் நிலம் ஒதுக்கிய அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டது. இதற்காக பெறப்பட்ட தொகை திருப்பி கொடுக்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பு தெரிவித்தது. விளையாட்டுகளை பொறுத்தவரை மும்பையில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டிதான் இந்த வாரத்தின் குறிப்பிடத்தக்க நிகழ்வு. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஹைதராபாத் அணியை தோற்கடித்து 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்தது. இதையடுத்து 179 ரன் என்ற வெற்றி இலக்குடன் சென்னை அணி ஆடத் தொடங்கியது. அந்த அணியின் ஷென் வாட்சனும் சுரேஷ் ரெய்னாவும் விளாசி தள்ளி ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள். வாட்சன் அதிரடியாக விளையாடி 57 பந்துகளில் 117 ரன்களை குவித்தார். இந்த சீசனில் அவர் அடித்த 2வது செஞ்சுரி இதுவாகும். இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த வாட்சன் சென்னை அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தவர் என்று கூறலாம். சென்னை அணி 18.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. சென்னை அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த வாட்சன் மைதானத்திலேயே ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டார். வெற்றி பெற்ற சென்னை அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசுத் தொகையும் கோப்பையும் வழங்கப்பட்டது. ஹைதராபாத் அணிக்கு 12.50 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது.
இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் ஃபரூக் என்ஜினியர் வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு சியட் கிரிக்கெட் ரேட்டிங்கால் தேர்வு செய்யப்பட்டு மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டதும் இந்த வாரத்தில்தான். இந்திய கிரிக்கெட் அணித் தலைவர் விராட் கோலி சர்வதேச சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டு அவர் சார்பில் ரோஹித் சர்மா இவ்விருதை பெற்றுக் கொண்டார். சிறந்த பேட்ஸ்மேனுக்கான விருது இந்திய கிரிக்கெட் விளையாட்டு வீரர் ஷிகர் தவானுக்கும், சிறந்த பந்து வீச்சுக்கான விருது நியூசிலாந்தைச் சேர்ந்த ட்ரென்ட் போல்டுக்கும் வழங்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கானுக்கு சிறந்த T20 போட்டிகளுக்கான சிறந்த பந்து வீச்சாளர் விருது வழங்கப்பட்டது. நிறைய ரன்கள் எடுத்து இந்திய பெண்கள் அணியை ICC பெண்கள் உலகக்கோப்பை அரையிறுதியில் பங்கேற்கச் செய்த ஹர்மன் பிரீத் கவுருக்கு சிறந்த ஆட்டத்திற்கான விருது அளிக்கப்பட்டது. கிரிக்கெட் ஆட்டம் இப்படி என்றால், காமன்வெல்த் போட்டியில் வட்டு எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற புகழ்பெற்ற விகாஸ் கவுடா அனைத்து போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்தது மற்றொரு முக்கிய நிகழ்வாகும். ஓய்வெடுப்பதற்கு அவர் கூறியுள்ள காரணம் எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் பொருந்தக்கூடியது. எனது உடலுக்கு மேலும் தண்டனை கொடுக்க நான் விரும்பவில்லை, அதுதான் ஓய்வுக்கு காரணம் என்று கூறியிருக்கிறார். விளையாட்டு வீரர்களை அவர்களின் செயல்பாட்டில்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்துவதற்கு எவ்வளவு கடினமான உடற்பயிற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை விகாஸ் கவுடாவின் பேட்டி தெளிவுபடுத்துகிறது. இந்த வாரத்தில் வெளியான CBSE 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இதில் தேர்ச்சி வீதம் 86.70%. அதைவிட சிறப்பு மாணவியரின் தேர்ச்சி 88.67% என்பதுதான். மாணவர்களின் தேர்ச்சி வீதம் 85.32%தான். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 95.96% தேர்ச்சியும், தனியார் பள்ளிகளில் 89.49% தேர்ச்சியும் பதிவாகியுள்ளது. தேசிய அளவில் திருவனந்தபுரம் மண்டலம் முதலிடத்தையும் சென்னை மண்டலம் இரண்டாவது இடத்தையும் பெற்றுள்ளன. CBSE தொடர்ச்சியான விரிவான மதிப்பீடு திட்டத்தை கைவிட்டு பொதுத் தேர்வுகள் நடத்த முடிவு செய்த பின் நடைபெற்ற முதலாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இதுவாகும். இத்தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் பாராட்டு தெரிவித்தார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த ஒரு முக்கியமான உத்தரவு பெற்றோருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாகும். CBSE பாடத்திட்ட பள்ளிகளில் படிக்கும் 1ஆம் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வீட்டு பாடம் அளிக்கக்கூடாது என்பதுதான் அந்த உத்தரவு. அதுமட்டுமின்றி இந்த உத்தரவு அமலாக்கப்படுகிறதா என்பதை CBSE மற்றும் NCERT அதிகாரிகள் பறக்கும் படை அமைத்து கண்காணித்து உறுதிப்படுத்த வேண்டும் என்பதும் அந்த உத்தரவில் குறிப்பிடத்தக்கது.